राधे कृष्ण जय भोलो पूज्य श्री श्री अम्मावक जय गुरु அத்தியாச்சரியமானவர் அதி விசேஷமானவர் அதனாலதான் குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஆஷாட மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை ஆஷாட சுக்ல ஏகாதசி பண்டரிபுர வார்கதி யாத்திரை அது அப்படியே தொடர்ந்து உடனே வரக்கூடியது குரு பூர்ணிமா நேற்று ஏகாதசி இன்னைக்கு துவாதசி நாளைக்கு திரையோதசி நாளைக்கு சதுர்தசி அதுக்கப்புறமா பௌர்ணமி குரு பூர்ணிமா ரொம்ப ஆச்சரியமானவர் சத்குரு இந்த குரு அவ ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் உலகத்துல பார்த்தோம்னா எல்லா குழந்தைக்குமே முதல் குரு யாருன்னா அம்மாதான் மாத்ரு தேவோ பவ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் உலகத்துக்கே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பூமாதா தான் அம்மாவா இருக்கு அதனால உலகத்திற்கான முதல் குரு பெண் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மாதான் அப்பாவை காட்டி கொடுக்கறா அப்ப இப்படி காட்டி கொடுக்கறது அப்படின்ற ஒரு தர்மம் அப்படின்னும் பொழுது புரிய வைக்கிறதுன்ற ஒரு தர்மம்னு வரும்பொழுது அம்மாவுடைய பங்குதான் முதல்ல இருக்கு அது போல குருவினுடைய அனுகிரகத்தினாலே தான் நாம பகவான உணர்கிறோம் ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடான்னா ஒரு பெண் குருவாக இருந்து என் வழிகாட்டினார் வழிகாட்டின் இருக்க குருஜி அம்மா நடுவில் இப்ப இந்த ஜெகநாத விஷயம் பாண்டுரங்க விஷயம் சொல்றதுக்காக நானும் என் குருவும் ஒரு 10 நாள் கிட்ட சொல்லாம இருந்தேன் 10-15 நாள் ஆனா இப்ப குரு பூர்ணிமா வர்றது இப்ப நிச்சயமாவே குருவை பத்தி தான் சொல்லணும் அப்ப என் குருவை பத்தி தானே நான் சொல்ல முடியும் யாராலே நான் தடுத்தாட்கொள்ளப்பட்டேனோ யாராலே இன்னைக்கு நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேனோ அவர்கள் தானே என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் குருஜி அம்மா அப்படி ஒரு டேரிங் பர்சனாலிட்டி அவ்வளவு ஒரு தைரியம் எப்படிப்பட்ட தைரியம் அப்படின்னா வாலாற்று வாளுக்கு பயம் கொடுக்கக்கூடிய தைரியம் அதே பயந்தவாளுக்கு தைரியம் தரக்கூடிய ஒரு தைரியம் நிறைய பேர் பயப்படுவா இல்லையா உலக விஷயங்கள் இல்லாட்டி தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமா இந்த சூழ்நிலை கைதி இந்த வார்த்தை குருஜி அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை பிரதான ஒரு சூழ்நிலை நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி வந்தாச்சு அப்படின்னா குருஜி அம்மா சொல்ல ஜெயிக்கணும்டா சும்மா அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னுவார்கள் அதனால எனக்கெல்லாம் அப்படிலாம் பழக்கமே கிடையாது ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டின்ட்டேன்னு அவ்வளவுதான் சரி இந்த சூழ்நிலையில வாழ்ந்தாக வேண்டிய அவசியம் உண்டு அப்படின்னு அதுல செட்டில் ஆயிடுற ஆள் நான்லாம் ஆனா இன்னைக்கெல்லாம் பல சூழ்நிலைகள் மேற்கரிச்சு வந்திருக்கேன் ஜெயிச்சு வளர்ந்துருக்கேன்னா அது குருஜி அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அது எந்த வயசுக்காரர்களா இருந்தாலும் அம்மா ஒரு மனோதைரியத்தை கொடுத்துருவார்கள் அது ரொம்ப விசேஷமான ஒரு குணம் சந்தர்ப்பத்துல குருஜி அப்பாவுடைய ஒரு பேஷண்ட் ஒரு வயசானம்மா வயசானம்மானா அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 55-60 வயசு கிட்ட இருக்கும் அதோட கம்மியா இருக்கலாம் இந்த அம்மா கிள வயசுலயே கணவனை இழந்துட்டார்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சார்கள் பிள்ளை நல்ல வேலைக்கு போனான் அழகா அவனுக்கு ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு கல்யாணம் பண்ணி வச்சோடனே ஆரம்பிச்சிடுது பிரச்சனை இந்த அம்மா டெய்லியே குருஜி அப்பாட்ட மருந்து வாங்க வருவா அதாவது முக்கியமா மருந்து வாங்கறதுன்றத விட அவளுடைய புலம்பலுக்கு ஒரு வடிகாலா இருந்தார் அதனால வந்துருவா அப்ப ஒரு தடவை அப்படி அப்பா குருஜி அம்மா இருந்தா நானும் இருந்தேன் இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு என்னடா பெண்டாடி செல்பேஜ் கேடுன்னு இருக்கான் வீட்டுல எனக்கு மரியாதை இல்லை அதாவது என்னை கொண்டு முதியோள்ளத்தை சேர்க்கிற மாதிரி அவன் நிலைமையில இருக்கா பேசாம நானே போய் சேர்ந்து விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என் பிள்ள நல்லவன் மருமகதான் பொல்லாதவள் அப்படின்னுட்டா என் குருஜி அம்மா சிரிச்சுட்டா அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு குருஜி அம்மா சிரிச்சுட்டா
உடனே அந்த அம்மா பாசனா, இது எப்படிமா அது நியாய நீ சொல்றது, நீ வளர்த்த பிள்ளையே வந்து உன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். நீ எப்படி வந்த பொண்ணுனால இவன் மாறினான் சொல்ல, அப்படி இவன் மாறுற மாதிரி உன்னை யார் வளர்க்க சொன்னான். ஆக மொத்தத்துல பார்த்தா உன் வளர்ப்பு தான் சரியில்லையே ஒழிய வந்த பொண்ணு சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டார்கள். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது, நான் எதிர்பார்க்கல அந்த வார்த்தை சொல்லுவார்கள் அப்படின்னு. நிஜமாவே அந்த ஒரு ஆங்கிள் நம்ம யாரும் யோசிக்கிறதுமே கிடையாது இல்லையா, எப்பொழுதுமே வந்து இன்னொரு விதமாக தானே யோசிப்போம். குருஜிம் அழகா சொன்னான், அவ யாரோ ஒருத்தி வந்தா அதனால அவன் மாறினான்றது எப்படி, அது எப்படி சரியா வரும். சரி அப்படியே இருக்கட்டும், அவன் மாறினா கூட நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லைன்னா அவனை கஷ்டப்பட்டு நீ காப்பாத்தி வளர்த்து கொண்டு வந்திருக்காய், அதனால அந்த வீட்டில் வாழற அதிகாரம் உனக்கு உண்டு, நீ எதுக்கு போனோம் இல்ல அப்படின்னா, அம்மா சொன்ன இருக்கு எல்லாம் இருக்கு, அவனுக்கே பிடிக்கல அவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக நாம வந்து எங்கேயா போகணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு, அப்படி அவசியமே கிடையாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையை நீ வாழணும், பகவான் கொடுத்த வாழ்க்கை, கிருஷ்ணன் கொடுத்திருக்க வாழ்க்கை. இல்லையம்மா அவன் வந்து எங்கிட்ட முன்ன மாதிரி பேசறது இல்ல பழகிறது இல்ல, குருஜி அம்மா சொன்னதா கல்யாணம் ஆயாச்சு அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எல்லாம் கல்யாணம் ஆன புதுசு அப்படிதான் இருப்பா அப்புறம் மாற மாட்டார்களா, இதெல்லாம் போட்டு மனசுல ஏத்துண்டு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கியோ நீ அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அம்மா, சரி அப்ப ஒருவேளை அவன் அப்படியே பாத்துக்கவே இல்லைன்னா கூட அவன் கடமையை ஒழுங்கா பண்ணலன்னா அவன் கடமையை பண்ண வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, அதுக்காக எல்லாம் வீட்டை விட்டு போகிறேன் முதியோர் இல்லத்துக்கு போறேன் அப்படின்னா என்ன பைத்தியக்கா இருக்கணும், ஏதோ யாருமே பாத்துக்கிறதுக்கு இல்லாதவர்கள் போனா சரின்னு அதுவே சரி கிடையாது, உனக்கோ பாத்துக்கிறதுக்கு புள்ள உண்டு மாட்டு பொண்ணு உண்டு, இல்லைன்னா பெருசா முதியோர் இல்லத்துக்கு போறேன் முதியோர் இல்லத்துக்கு போறேன் பத்து பேர்கிட்ட சொல்லி சொல்லி நீ எல்லாம் கிளம்புற ஆசாமியா முதியோர் இல்லத்துக்கு சொல்லு, உன்னால அங்க போனா சும்மா இருக்க முடியுமா, அங்கேயும் போய் ஏதாவது பஞ்சாயத்து வச்சுட்டு இருப்பா நீ, நான் அப்படியே அவங்கயோ உட்கார்ந்துட்டு இருந்தேன், முதியோர் இல்லத்துக்கு போனா வேலை வேலைக்கு சோறு கிடைக்கும் உனக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படி நாட்டாம பண்ணலாம் நினைக்கிறியோ, வீட்டில் இருக்க தோணல இல்ல அப்படின்னுட்டாரு. அந்த அம்மா ஒண்ணு வாயே திறக்கல, குருஜி அம்மா சொன்னார் பையன் ஒழுங்கா பாத்துக்கலன்னா என்ன ஒழுங்கா பாத்துக்கோடான்னு சொல்லு, இல்லையா மாசா மாசம் எனக்கு இவ்வளவு பணம் கொடுன்னு சொல்லு, உனக்கு கேட்கற அதிகாரமும் இருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் அவனுக்கு இருக்கு, அவன் ஒழுங்கா இல்லன்னா ஒழுங்குபடுத்தி வாழணும், அதை விட்டுட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்புறேன் முதியோர் இல்லத்துக்கு போறேன் என்ன இதெல்லாம் அப்படி என்ன மனசுல பலகீனம், இல்லம்மா என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா அந்த பொண்ணையும் அவனையும், ஏன் நாமஜபம் பண்ணி கிருஷ்ணான்னு சொன்னா மாறாதா, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திர பகவானுக்கு உன் வாழ்க்கையை மாத்த தெரியாதா, முதல்ல இந்த புலம்பி 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 நீ நல்லதான்னு உலகத்துல காட்டிக்கிறத முதல்ல விடு, புரியறதா, நாமஜபம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு, பகவானத்துல பிரார்த்தனை பண்ணு எல்லாம் மாறும், அதை அவரோட முதியோர் இல்லத்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு ரக்கமா இல்ல அப்படின்னார்கள். நான் அசந்துதான் போனேன்னா இந்த மெத்தட் ஆஃப் டெல்லிங் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சொல்ற முறை அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சுய பச்சாதாபத்தை வெட்டி முறிச்சுட்டு வேரோட பிடுங்கி போட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கையா வாழறதுக்கான ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்கள். அந்த அம்மாவுக்கு என்ன வித்தியாசமா இருந்தது, குருஜிமா சொன்ன ஓ வீடு அது நீ அங்க இல்லு அங்க அங்க இருக்கிட்டு எங்க போக முடியும், நீ போக வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது, அனுப்பினாலே போக கூடாது, இல்ல நீயே வேற போறேன்னு பெரிய தியாகி நினைப்பா, போகமே அப்படியே தியாகம் 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 எல்லாம் ஒண்ணு கொண்டாடாது, நீ போனா ரெண்டு நாள் அப்படின்னு மூணாவதா அவ பாட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவா, நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு அவ பாட்டு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே, போவியா அதை விட்டுட்டு வந்து புலம்பின்னு கிடக்குறீங்க அப்படின்னு விட்டார்கள். உடனே அந்த அம்மா கை கூப்பினா, குருஜி அம்மா சொன்ன ராதேஷன் ராதேஷன் ராதேஷான்னு சொல்லு, மனசுல தைரியத்தை வச்சுக்கோ என்ன பேசணுமோ அதை பேசு பையன்கிட்ட, அதனால அழகா வாழற வழியப்பார்
சும்மா வாழ்க்கை முடிஞ்சாச்சு வயசாயாச்சுன்னு புலம்பாது. பகவான் இந்த வாழ்க்கையோட கடைசி நாள் கொடுக்க வரைக்கும் உனக்கு வாழ்க்கை உண்டு, நீயோ நானும் முடிச்சுக்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னார்கள். ரொம்ப அழகான வார்த்தை. கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நம்ம வாழ்ந்துதானே ஆகணும், சரிதானே? அதனால குரு அழகாத்தான் சொல்லித்தரா, நீங்களும் இன்னிலே ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழுங்க. பன்றிபுரம் போயிட்டு அப்படியே வாழ்க்கை பக்த ஜனங்களை பார்த்துட்டு அதே சுட சுட வந்து நான் சென்னையில இருந்து குருஜி அம்மா விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அந்த மாதிரி எத்தனையோ குருமார்கள் இன்னைக்கும் வழி காட்டின் இருக்கார்கள். குருவை பிடிச்சுக்கோ, வாழ்க்கையை ஜெயிச்சுக்கோ. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.